Hello, good morning. How are you? Hope you are finding safe and security at home. Being at home is always enjoyable. Only thing, friends or days are waiting. Even we are waiting. You all. We will see about the better thing to be done. But things are going worse only. We have to be under the control. நிறைய விஷயங்கள் நடக்குது நம்ம சுற்றி கிராமிட்டிஸ் யோசிக்கும் இந்த வாரத்துல யோசிக்கும் போதே பார்க்குறோம் பிளேன் கிராஷ் அப்படிங்கறது என்னால் ஏற்றுக்கவே முடியல. பட் ஆனா அவாய்டபிள் யோசிச்சு பாருங்க, அவங்க லாக்டவுன் அங்க வேலை இல்லை, துபாயில துபாயில வேலை இல்லை அப்படிங்கிறதுனால தான் அவங்க எல்லாரும் வந்தாங்க, லேண்ட் ஆக போறாங்க. அப்பட்ட லேண்ட் ஆகும்போது அப்பா என்னுடைய தாய் நாட்டை முடிச்சிட்டேன், லேண்டட் சேஃப்லி அப்படின்னு நினைச்ச அந்த ஒரு நிமிஷம் இது நாட் சேஃப். We cannot ask person of nature. But anyway, we have to uphold them in our prayers. The real story is telling for the background. The real dream is that babies will be there. The babies are not there. The aged people are not there. Maria. And landsliding, எல்லாமே போர் பீப்புள் அவங்களுடைய இது கஷ்டமா இருக்கு. கொரோனாவுடைய அலையும் பத்தி ஆசைதான் இருக்கு. லைக் ரிவர்ல ஒரு பெபிள் அப்படி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி அப்படியே அந்த அலைகள் அப்படியே சுத்தி 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 பெரிய வட்டம் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி பெரிய வட்டத்துல தான் நாம இப்ப இருக்கோம். போட்ட ஒரு இது துணி சைனால ஊஹான் நாட்டுல, ஊகானுங்கிற இடத்துல சைனால அது அப்படியே வளர்ந்து 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 மற்ற கண்ட்ரிகளுக்கெல்லாம் போய் ட்ராவல் ஆகி ட்ராவல் ஆகி எங்கெங்கயோ வந்து இப்ப மறுபடியும் இப்போ நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு, நம்ம கேள்விப்படுறவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது we feel pity for them, sad for them, but only thing the hope what we have is not the same mutated virus what we heard from in France, Italy, America. It's still America playing the first rank in death. அப்புறம் இப்ப நம்பர் பார்க்கணும்னா இந்தியா டேக்ஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் தெரியுமா? ஆமா, இந்தியா எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்னு சொல்லி இப்போ கொரோனா ஆரம்பம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்துருக்கோம். ஆமா, அண்ட் சொல்லணும்னா அந்த மியூச்சுவேஷன் வைரஸ் வந்து அவ்வளோ வீரியம் எஃபிஷியன்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அது வந்து கம்மி தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் இந்தியாவில் வந்து டெத் ரேட் கம்மி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வி கேன் அவாய்ட் தட் சொல்லுவாங்கல்ல, அந்த போன்ல கொஞ்சம் கவனக்குறைவும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆமா, அந்த கொஞ்சம் கவனக்குறைவுல தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஒர்க் பண்ணணும். மாஸ்க் போட சொல்றாங்க, போடுங்க. என்னெல்லாம் சேஃப்டி மெஷர் இருக்கு சொல்றாங்களோ அதை தெரியும். ஓகேங்களா? This is about our society and இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள். இது என்ன பாதிக்குமா அப்படின்னா, நோ நோ நோ, பாதிக்க வேண்டாம், பாதிக்க கூடாது. பாதிச்சதுன்னா நம்ம பயந்துட்டு இருக்கோம் சொல்லி அர்த்தம், பயப்பட வேண்டாம். வாட் இஸ் யுவர் பார்ட், வாட் இஸ் யுவர் ரோல் இன் திஸ் சேஃப் அட் ஹோம், பி சேஃப், ஸ்டே அட் ஹோம், அவ்வளவுதான். அதுதான் உன்னுடைய ரோல். தென் மம்மி டாடி வர்க்கத்துல இருக்காங்க அப்படின்னா யூ ஹாவ் டு கன்சோல் தேம், டாடி மம்மி நான் படிச்சதுக்கு அப்புறமா ஐ வில் லீவ் திஸ் ஃபேமிலி, அதில் கவலைப்படாதீங்க. என்ன நம்ம டவுன் ஆனாலும் ஐ வில் பில்ட் அப் திஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்றத உங்க மம்மி டாடிக்கு நீங்க என்ஷூர் பண்ணுங்க. ஓகே, அண்ட் இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் வேணுமா? ஆமா வேணும். ஏன்னா 24 hours 12 hours நீங்க தூங்குறீங்க, எவ்வளவு நேரம் தூங்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப எல்லாம் சொல்றாங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கணக்கு சொல்றது, யங் பீப்புள் எல்லாருமே வந்து 12 o'clock தான் எழுந்துக்கிறாங்களாம், 11 o'clock தான் எழுந்துக்கிறாங்களாம். பட் தேங்க் காட் எபினஸ் சில்ட்ரன், காட்ஸ் சில்ட்ரன், யூ ஆர் லிஸ்னிங் டு த கிளாஸ் அட் 8:30 இட்செல்ஃப் இல்ல.
தெரியல என் பிள்ளைங்க வந்து எழுந்துக்கிறாங்க டைம் எழுந்துக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஐ எம் சோ ஹாப்பி அபவுட் தட் தட் ஐ ஹாவ் டு மென்ஷன் ஓகே ஐ ஷுட் நாட் லீவ் இட் ஸோ those who are not men, those who are not responding the work please come to our track and we will travel together we will pray and start the class loving heavenly father thank you for this morning nariya vishayam good morning children so far we have completed phylum porifera all the invertebrates phylum cnidaria phylum Ctenophora, phylum, Latihelminthes, that is flatworms, we have seen, and phylum Ashelminthes, roundworms, we have seen, and phylum Annelida, that is segmented worm, that we have seen, and phylum Arthropoda, jointed feet, arthropods, we have seen, then phylum mollusca soft bodied animal we have seen and finally we have seen what phylum echinodermata all these are belonging to the invertebrates backboneless animal the animal which don't have any backbone so all these are invertebrates okay up to echinodermata now today's part we are going to see is phylum hemichordata what is this hemichordata in a greek it is called a greek language hemi means half children and chorda means string so it is half stringed animal hemichordata and this hemichordates actually in earlier it was treated as a subphylum of chordata or prochordata but now it plays an independent phylum of invertebrates children invertebrately it holds which holds hemichordata holds an independent phylum it is close to the echinodermata why it is closer to the echinodermata that is why phylum hemichordata is considered as independent phylum of invertebrates and now it plays or it is a middle part it has the characters of both invertebrata and chordata edukku hemichordata which has got the characters which possess the characters of both invertebrates and chordates and what is this hemichordate we are going to see the general characters it is a small group of worm like animal worm pulu madri irukum it is a soft marine animals children and they are mostly tubercular tube form la irukum and they are called as acorn worms or tongue worms you can see the diagram here this is acorn worm or tongue worm okay example of hemichordata is balanoglossus it is a marine form it lives in marine sea and it consists of bilaterally symmetrical what is bilaterally symmetrical we can divide this animal into two equal halves and they are triploblastic animals so three layers are there and they have got true coelom so coelomate animal and it has got organ level of or organ system level of organization and body is covered Our body is divided into three parts and it is a cylindrical one round worm uruttayanadu anterior proboscis this is anterior proboscis and this is a short neck a short collar we can see and long trunk it has so three body parts it has what are they one is anterior proboscis and this is the collar short collar and it is a long trunk region and they are ciliary feeders feeding is done by ciliary feeding and circulatory system is very simple children it is otherwise called open type or lacune type with a dorsal heart இப்ப நம்ம வந்து கார்டேட் நமக்கு ஹார்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா வென்ட்ரல் சைடுல இருக்கு பட் தீஸ் ஆர் த லோவர் ஃபார்ம் ஆஃப்
hemichordates liya, so they have dorsal heart. Coming to the respiratory system, through paired gill slits opening, they open into the pharynx. So respiratory system through the paired gills. Excretory system, it is by a single proboscis gland or glomerulus. It is present or situated in the proboscis. Okay. And the nervous system is very primitive, very lower form, and sexes are separate and they exhibit only sexual mode of reproduction. Coming to the fertilization, it is external. Okay, and development, indirect development, and they have a free swimming larvae called Tornaria larva. We can have some examples: Balanoglossus, Sacoglossus, Trichordera, Flava. All these are the some examples of hemichordata children. And the Indian hemichordate, they found in Kurusadi Islands in Tamil Nadu. So this is about hemichordates. This is what? Independent phylum between Echinodermata and Chordata, that is called Hemichordata. Coming to the phylum Chordata, this is a main picture. We belong to this phylum Chordata, and a class in Greek term, corda means string. Okay, we have a backbone, so it is string like backbone. And Chordata is the largest phylum with most familiar group of animals, and they have classes, different classes: fishes, amphibians, reptiles, birds, and mammals. All these are they come under the class called phylum Chordata. And there are less known forms such as lancelets, amphioxus, and tunicates, ascidian. These are the examples. Okay. Now, when we take chordata, we have got a general characters of chordates. What are the general characters of chordates? This is a typical chordate. We can see it here. And all chordates, they possess a fundamental distinct features, children. Like at some stage or of their life cycle, they have a typical structure or features. First one is, they have elongated or presence of elongated rod like notochord. What is this notochord? Here you can see the diagram. This is notochord. This pink colored portion, tubular part, is notochord, children. Now this notochord is present below the dorsal nerve cord. This is dorsal nerve cord, and it is present above the alimentary canal. This is alimentary canal. Appadina inda notochord ingrathu edukkum edukkum edaila irukku, dorsal hollow nerve cord ku alimentary canal ku in between la irukkiradha inda notochord. So this is the first and foremost general characters of the chordata. And it may persist throughout the life in lancelets and lampreys, and in adult vertebrates. So it may be, which may be, we are talking about the notochord, illiya. This notochord can become a vertebral column, mudugu elumbaga mari vidum, eppo adulta marum boludhu. Then coming to a second character. What is the second character? The second character is this dorsal tubular nerve cord. First enna paathom notochord paathom illiya, notochord is between dorsal hollow nerve cord and the alimentary canal ku idaila nu paathom. Now this is the second general character of chordates, dorsal hollow nerve cord. It lies above the notochord and below the dorsal body level. This is dorsal body wall. Body wall ku keela idu irukku. What is the function of this dorsal hollow nerve cord? Abdiketa, it serves to integrate and coordinate the body function. So body functions are uruvaakkuradhukku, body functions are maintain pandradhukku, this dorsal hollow nerve cord is helpful. But in higher chordates,
the anterior end of, we are talking about what children? We are talking about the dorsal hollow nerve cord. Yeah? This anterior part will become the brain, children. இதோடது இந்த dorsal hollow nerve cord ஓட anterior part will become the brain and the posterior part of this dorsal hollow nerve cord that will become the spinal cord that will be protected inside the vertebral column. Able to get me? This is about the second general character of what? Chordates. Now coming to the third one. Third one is nothing but this one, children. Pharyngeal slits or cleft. Pharynx, pharyngeal. Okay? In all the chordates at some stage of their life cycle it has. Okay? And it is a series of gill slits or clefts and they perforates the walls of the pharynx. Pharynx is a wooden பொதிஞ்ச மாதிரி இது இருக்கு. தென் இன் அக்வாட்டிக் ஃபார்ம்ஸ்ல இந்த ஃபெரிஞ்சல் கில் ஸ்லிட்ஸ் ஆர் த வாஸ்குலர் லேமிலார் ஃபார்ம் ஆஃப் த கில்ஸ் தே ஆர் யூஸ்டு ஃபார் த ரெஸ்பிரேஷன் இன் ஃபிஷஸ் வி கேன் சி த்ரூ கில்ஸ் ஒன்லி இன் தி ஒப்பகுலம் த்ரூ தி ஒப்பகுலம் வாட்டர் கோஸ் இன் சைட் இல்லையா. ஸோ ஆக்சிஜனேட்டட் வாட்டர் ஆர் மிக்சட் டிசால்வ்டு ஆக்சிஜன் விச் இஸ் டிசால்வ்ட் இன் வாட்டர் தட் கோஸ் இன் சைட் த gills or the pharynx through the operculum. அந்த மாதிரி தான் இது pharyngeal gill slits. It is used for the respiration. This is about the respiratory system. And this is about what? Aquatic forms. இது in the general characters. அதுவே இதே chordates. If they are living in terrestrial, in land living, if they are, then the traces of the non-functional gill slits. So, terrestrial-ல அவங்க இருக்காங்க அதனால இந்த gill slits-க்கு வேலை கிடையாது. Aquatic-ஆ இருந்ததுனால தான் through the gills, dissolved oxygen form that goes inside. So, if it is a terrestrial, it is non-functional gill slits. They appear during the embryonic developmental stages, but it will disappear when it becomes adult children. So, this is the third general characters. Apart from all these three characters, what are they? First one, what did we see? Notochord paathom. Second one, dorsal hollow nerve cord paathom. Third one, pharyngeal gill slits paathom. Yeah. Apart from these three general characters of chordates, these chordates, they have bilaterally symmetrical. They are bilaterally symmetrical. So, when we draw an imaginary line, what will happen? Two equal halves, it will be there. Then they are triploblastic. What are triploblastic? Of three germ layers, ectoderm, mesoderm, endoderm. And they are coelomate animals. Coelomates means body cavity. And what is the body cavity? The space, hollow space that is present inside the organism. So, they are coelomates with organ system level of organization. So, organ system is here. Then they possess post and post-anal tail. So, a caudal region is present and a closed circulatory system they have, children. இது chordates ல இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாம் ஓப்பன் டைப் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் த ஹார்ட் இஸ் ஆல்சோ டார்சல்னு பார்த்தோம். இது ஹெமிகார்டேட்டா வரைக்கும் டார்சல் சைடுன்னு பார்த்தோம். இங்கே தான் முதல் முறையாக ஹார்ட் இஸ் வென்ட்ரல் இன் பொசிஷன் அண்ட் தே ஆர் மயோஜெனிக். மயோஜெனிக் ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் மசில்ஸ் தட் ஆர் சப்ளைடு in the heart and they are controlled by the nervous system and they are called myogenic heart. And but in amphioxus children, it is dorsal side, it is exceptional case. Now coming to the comparison of chordates and non-chordates. Chordates, notochord is present. Non-chordate, notochord is absent. Then chordates, dorsal, hollow and single nerve cord is present. And here double ventral solid nerve cord is present. And here pharynx is perforated by gill slits. இங்கே gill slits இருக்காது. And when heart is ventrally placed chordates, இங்கே
ஹார்ட் இஸ் டார்சல் ஆர் லேட்ரலி. டார்சல்னா மேலே, லேட்ரலினா சைடில். ஓகே, ஆர் சம்டைம்ஸ் இட் இஸ் ஆப்சென்ட். ஹார்ட் இஸ் ஆப்சென்ட் இன் நான் கார்டினேட்ஸ். அண்ட் அ போஸ்டல் ஏனல் டெய்ல் இஸ் ப்ரெசென்ட். அண்ட் ஹியர் போஸ்டல் ஏனல் டெய்ல் இஸ் ஆப்சென்ட். அண்ட் எலிமெண்ட்ரி கேனால் இஸ் பிளேஸ் வென்ட்ரல் டு தி நர்வ் கார்ட். நர்வ் கார்டுக்கு கீழே வென்ட்ரலி திஸ் எலிமெண்ட்ரி கேனால் இஸ் ப்ரெசன்ட். வாட் யூ மீன் பை தட்? எலிமெண்ட்ரி கேனால் இஸ் ப்ரெசன்ட் வென்ட்ரல் டு த நர்வ் கார்டு. எலிமெண்ட்ரி கேனால் இந்த நர்வ் கார்டுக்கு வென்ட்ரலி கீழே இருக்கும். தோ எலிமெண்ட்ரி கேனால் இது நர்வ் கார்டு கீழே. ஓகே, பட் இன் நான் கார்டேட்ஸ் எலிமெண்ட்ரி கேனால் இஸ் பிளேஸ்டு டார்சல் டு த நர்வ் கார்டு. ஸோ இட் வில் பி அபவ் இன் த நான் கார்டேட்ஸ். ஸோ திஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கம்பேரிசன் ஆஃப் கார்டேட்ஸ் அண்ட் நான் கார்டேட்ஸ். நவ் ஃபைலம் கார்டேட்டா இட் செல்ஃப் தே ஹாவ் சப் ஃபைலம். த்ரீ சப் ஃபைலம் வி கேன் சி. ஒன் இஸ் யூரோ கார்டேட்டா ஆர் டியூனிகேட்டா. டியூனிகேட்டா இட் இஸ் அ கிரீக் ஃபார்ம். ஆரா மீன்ஸ் டெய்ல் அண்ட் இன் லாட்டின் கார்டு மீன்ஸ் கார்டு. ஸோ டெய்ல் இன் த டெய்ல் கார்டு இஸ் ப்ரெசன்ட். திஸ் வி வில் சி. யூரோ கார்டேட்டா டெய்ல் ரீஜனில் ஸ்ட்ரிங் லைக் வெர்டிப்ரல் காலம் இஸ் ப்ரெசன்ட். அண்ட் சப் ஃபைலம் செஃபாலோ கார்டேட்டா. ஐ ஹவ் ஆல்ரெடி டோல் யூ இன் அனலீடா செஃபாலோ. செஃபாலோ மீன்ஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹெட், த ஃபார்மேஷன் ஆஃப் த ஹெட். ஸோ இங்கே என்னதப்போ லாட்டினில் செஃபாலோ மீன்ஸ் ஹெட் அண்ட் இன் க்ரீக் கார்டோ மீன்ஸ் கார்டு. ஓகே, ஸோ ஹெட் ரீஜனில் கார்டு. அண்ட் சப் ஃபைலம் வெர்டிப்ரேட்டா. தேர் வி ஹாவ் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ், கிளாஸ் பீசஸ். அதில் சப் கிளாஸஸ்லாம் என்னதெல்லாம் இருக்குது அப்படின்னா சைக்ளோஸ்டோமேட்டா இருக்குது, கான்ட்ரிக் தைஸ் இருக்குது, ஆஸ்டிக் தைஸ் இருக்குது. தென் கிளாஸ் ஆம்ஃபீபியா, ரெப்டாலியா, ஏவ்ஸ் அண்ட் மெமாலியா. வாட் இஸ் இஸ் ஆம்ஃபீபியா? ஆம்ஃபீபியானா இது அதுக்கு முன்னாடி நம்ம சைக்ளோஸ்டோமேட்டாவை நம்ம பார்த்துடலாம். சைக்ளோஸ்டோமேட்டா ஒன் பை ஒன் வி வில் சி. வாட் இஸ் தட்? த ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைலம் சப் ஃபைலம்க்கு வந்துடலாம். யூரோ கார்டேட்டா, யூரோ கார்டேட்டா ஆர் டியூனிகேட்டா. டியூனிகேட்டா மீன்ஸ் கவரிங். ஆரா மீன்ஸ் டெய்லு. கார்டு மீன்ஸ் கார்டு. வி ஹவ் சீன் திஸ் இல்லையா? தே ஆர் மெரைன் ஃபார்ம் ஆஃப் அனிமல்ஸ். பர்டிகுலர்லி தே லிவ் இன் சி அண்ட் சி ஸ்குவர்ட்ஸ் ஆர் தி எக்ஸாம்பிள் ஃபார் இட். அண்ட் தே ஆர் செசைல் அண்ட் தே ஆர் சம் ஆர் பெலாஜிக். தே லிவ் ஃப்ரீ லிவிங் ஆர் சம்டைம்ஸ் தே லிவ் கலோனியல் ஃபார்ம்ஸ். அண்ட் பாடி இஸ் அன்செக்மெண்டட். செக்மெண்டே இருக்காது பாடியில். அண்ட் இட் இஸ் கவர்ட் பை அ டெஸ்ட் ஆர் டியூனிக். டெஸ்ட் ஆர் டியூனிக் மீன்ஸ் கவரிங். ஓகே, தென் கம்மிங் டு திஸ் பார்ட். சீலம் வந்து இதில் கிடையாது, ஆப்சென்ட். அண்ட் ஏட்ரியல் கேவிட்டி சரௌண்டிங் த ஃபேரிங்ஸ். நோட்டோகார்டு இஸ் ப்ரெசன்ட் ஒன்லி இன் த டெய்ல் ரீஜியன் ஆஃப் த சொன்னோம் இல்லையா, யூரோ கார்டேட்டா டெய்ல் ரீஜனில் மட்டும்னு சொன்னோம்ல. ஸோ வென் இட் இஸ் இன் அ லார்வல் ஃபார்ம் டெய்ல் ரீஜன் நோட்டோகார்டு இஸ் ப்ரெசன்ட். தட் இஸ் வை யூரோ கார்டேட்டா மேபி இட் கேன் பி ஆஸ்ட் இன் டூ மார்க் க்வெஸ்சன். And elementary canal is complete. What do you mean by complete, children? Both mouth and anus will be present. Then only we can say what it is. The elementary canal is complete. And the circulatory system is open type, children. Not closed type. It is open type. And the heart is ventral and it is tubular. Respiration is gill slits and clefts. Dorsal tubular nerve cord is present only in the larval stage. And single dorsal ganglion is present in the adults. And mostly these animals are hermaphrodites. Hermaphrodites means what? The animal which has got both male and female reproductive organs in the same animal. And development is indirect and they include free living tadpole larva. Okay. And tadpole larva, remember? In amphibia, we have tadpole larva. And eurocordata also tadpole larva is present. And retrogressive metamorphosis is seen.
and acidia, salpa, doliolum, all these are the best examples for the urochordata. You can see the diagram here. This is acidian and this is salpa, acidia, this is salpa and this is doliolum. Okay, all these are the examples for urochordata. Able to get me? So, subphylum up to subphylum urochordata we have seen. And I will tell you what to be done in your classwork and the test. Stay blessed. Hope you understood the topic. And cope up with everyday's homework, children. I wish you all the best. God bless you.